ஓ மை காட், இங்கே பாருங்க சம ஃபைட்டு மில்லில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டீம் இறங்கிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வெறித்தனமான ஃபைட்டு போது யார் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு டீம் மக்களே அவங்களோட மில்லில் இறங்கியிருக்காங்க. கண்ணன் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பட் லாங்கில் இருக்கிறாங்க. ஓ கண்ணன், ஓ என்பி விஜய் நாய்ஸி பாய்ஸும் இங்கே தான் இறங்கிருக்காங்க. மூணு டீம் மக்களே ஒரு வெறித்தனமான பேட்டில் ஈடுபட்டு இருக்காங்க. ஃபாக்ஸி ஃபீமேல்ஸில் மூணு பேரை காலி பண்ணிட்டாங்க. ஓ மை காட், இன்னும் டிம்பிள் மட்டும் தான் சர்வே பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம அட்டாக் விழுந்துருக்குது, அண்ட் ஒரு ஹெட்டுக்கு எய்ம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் விஜய் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபுல்லாக எய்ம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, பட் ஆனால் இன்னும் ஹிட்டு விழலை. ஆ பார்த்துட்டாங்க, டிம்பிளை பார்த்துட்டாங்க, டிம்பிள் ஒரு ஹிட்டு விழுந்துச்சு. ஸோ ட்ரிகர் பின்பக்கலேருந்து அடிப்பாரான்னு தெரியல. இன்னும் ஒரு ஹிட்டு போயிருக்கு, எம்ஐபி டீம் கிட்ட ஒரு கீழ் போயிருக்குது. எம்ஐபியும் மில்லுக்கிட்ட தான் இருக்காங்க. டோட்டலாக அஞ்சு டீம் மக்கள், ஐ மீன் கீழே மூணு டீம், இது ஒரு டீம், நாலு டீம் டோட்டலாக. நாலு டீம் வந்து இதே லொகேஷன்ல தான் இருக்காங்க. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்ல ஓ மகேஷ் இங்க பாத்தீங்கன்னா நாக் பண்ணிட்டாரு, கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நான் ப்ரோனோ போட்டுருக்காரு. என்பி பிரஷோத் காலி, நாய்ஸி பைத்துல பிரஷோத் காலி. அண்ட் இந்த மாதிரி அடிப்பாரா, பட் இல்ல, அவங்க வந்து நல்ல ஹை கிரவுண்ட்ல இருக்காங்க. தாவி ஈஸியா அடிச்சிட்டாங்க. விக்கி மட்டும் தான், எம்ஐபி டீம் மெரிட் பிளாக் டீம் இதில் ஸ்ட்ரகிள் பண்றாங்களான்னு தெரியல. பிரஷோத கில் எடுத்த பிறகு ஒருத்தர் மூவ் பண்றது பக்கம் இங்க பாத்தீங்கன்னா நாய்ஸி பைஸ் ஒரு மூணு கீழே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வெறித்தனமான ஒரு மூணு கீழே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதுல சந்தேகமே இல்ல. ஓகே, பட் ஜல்லிக்கட்டு டீம் பின்னாலே வந்து அடிப்பாங்களா? இப்போ வந்துட்டாங்க மக்களை, ஜல்லிக்கட்டு உள்ள வந்துட்டாங்க. ஸோ கைஸ் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் வந்து நடக்க போகுது, என்னன்னா பிவிஎஸ் கேமிங்கோட சவுத் இந்தியன் சாம்பியன்ஷிப் அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. ஒரு 4 lakh ப்ரைஸ் பூலோட நம்ம தமிழ் பசங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. இன்கேஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இதை பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் கூட லிங்க் இருக்குது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ரூட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ரூட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய ஒவ்வொருத்தரும் யார் யாரெல்லாம் வந்து விளாட போகிறீங்களோ ஒவ்வொருத்தரும் வந்து ரூட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல், ஸோ அந்த ரூட் ஆப்பில் உள்ள ப்ரொஃபைல் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஸோ எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கான அந்த ஃபார்முக்குள்ள கூகுள் ஃபார்மில் போனீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து இந்த டைட்டில் கொடுத்துருப்பாங்க, பிவிஎஸ் சவுத் இந்தியன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா உங்களுடைய இமெயில் ஐடியை ஃபஸ்ட் டைப் பண்ணுங்க, உங்கள் இமெயில் டைப் பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய டீமோட நேம், உங்களுடைய டீமோட நேம் என்னவோ டைப் பண்ணுங்க. அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் முக்கியமாக தவறு இல்லாமல் டைப் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை. ஸோ அது மூலியமாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டீமோட லீடரேம், ஸோ யார் பிளேயரோ அவங்களோட நேம் வந்து பண்ணிவிடுங்க. அப்புறம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன்ஷாட், என்ன ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னா அந்த டீம் லீடர் ரூட் ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த அவங்களோட ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட், ஸோ அதை போட்டுருவீங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவது பிளேயர், ஸோ ரெண்டாவது பிளேயருக்கும் அதே மாதிரி தான். ஸோ உங்களோட டீமோட பிளேயரோட நேம், இன் கேம் நேம், ஸோ கேமில் என்ன நேம் அதை போட்டு அவங்களோட ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ அதே மாதிரி தேர்ட் பிளேயருக்கும் வந்து நேம் கொடுத்துட்டு ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ இதெல்லாம் இந்த ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதாவது அஞ்சு பேர் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, உங்கள் டீமில் அஞ்சு பேர்னா அஞ்சு பேரோட ரூட்டர் ஆப் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டுருவீங்க அதில். ஓகேவா? ஸோ போட்டுட்டு அஞ்சு பேர் போடலாம், அதாவது நாலு பேர் ப்ளஸ் ஒரு சப்ஸ்டியூட். ஓகேவா? ஸோ இது இந்த இதை தான் வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. சப்ஸ்டியூட் பிளேயர் தான் இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உங்களை வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப் நம்பர் கரெக்டாக கொடுங்க, தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். ஸோ கரெக்டான உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. ஸோ அது மூலியமாக தான் உங்களுக்கு காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு என்னைக்கு மேட்ச், என்ன இது, எப்போ விளாடணும், ஸோ யார் யாரெல்லாம் டீம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமாக நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மூணு ஃபேஸாக நடக்குது. என்னன்னா வந்து அண்டர் டாக் ஃபேஸ், ஸ்டீமர்ஸ் ஃபேஸ், இ ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ் அப்படின்ட்டு. ஸோ அண்டர் டாக் ஃபேஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா விளையாடுங்க 3000 டீம் டோட்டலாக. ஸோ 3000 டீம் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம தமிழ் டீமுக்கு, தமிழ் சைடு உள்ள டீம்ஸ் தான். ஸோ அதனால் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து அண்டர் டாக் ஃபேஸில் வந்து 50,000 ப்ரைஸ் போகுது, ஸ்டீமர்ஸ் ஃபேஸ்க்கு 50,000, அண்ட் இ ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ்க்கு வந்து 50,000 போகுது. அது போக கிராண்ட் ஃபைனல்ஸ், அதாவது நாலு டீம் செலக்ட் ஆகி கிராண்ட் ஃபைனல்ஸ் போவாங்கல்ல, ஸோ அதோட ப்ரைஸ் பூல் பார்த்தீங்கன்னா 2.5 lakh, அதாவது 2.5 lakh வந்து ப்ரைஸ் பூலாக போகுது. ஸோ இதுதான் இந்த ஈவெண்ட் டீடைல். ஒரு உண்மையிலே ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கு முக்கியமாக ரூட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ரூட் ஆப் டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் மேட்ச்சில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக அமீன் லாங்லேருந்து ஒரு ஹிட்டு, விஎஸ்எஸ் ரிப்பர் பிளட் வந்தால் வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் விஎஸ்எஸ் ரிப்பர் பிளட்டில் ஒரு நார்மல் கன் மாதிரி தான் தெரியுது. நிக்கிலுக்கு நல்ல ஹிட்டு விழுந்துருக்குது, நிக்கிலும் ஷார்ட் ரேஞ்ச் ஏறாரு. ஆனால் அவங்க ஹை கிரவுண்டில் இருக்காங்க, அடிச்சிட்டாங்க, ஒருத்தர் அடிச்சிட்டாங்க. ஓ ரெண்டாவது நாக்கு விழுந்துருக்குது, ட்ரிகர் ஐ திங்க் ஸோ, இல்லை கண்ணன், ஐயோ அமீன் சாரி, அமீன் ரெண்டு பேரை நாக் பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னும் கான்ஃபிடென்ட்டாகவே மேலே ஏறுறாரு, இன்னும் கான்ஃபிடென்ட்டாக மேலே ஏறுறாரு. பட் ஈஸியாக ஹிட்டாக சரியான டேமேஜ், செம்ம டேமேஜ். வெளியில் வந்தாலே ஹிட்டு விழுவோம். கண்ணன் வந்து கவர் கொடுத்தாங்கன்னா போதும், கண்ணன் ஒரு ஷாட் அடிச்சார்னா ஒரு நாக் ஆகிடுவாரு. ஒரே ஷாட் கண்ணன் வச்சாருன்னா போதும், வேறு நாக் ஆகிடுவாங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. கண்டிப்பாக மக்களை நாய்ஸி பாய்ஸ் ஸ்குவாட் எலிமினேட் இருந்த இடத்துல வார்லூப் டீம், வார்லூப் அண்ட் டீம் வந்து ஃபேக்டரிக்குள்ளே இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பஸ்லேருந்து வரலாம். ஓ ஸோ இவங்க தான் அந்த லக்கி எல் ஷேப் கிட்ட க்ரானிக்கல் ஸ்போர்ட்ஸை பார்த்தோம். ஆர்ஜி ஹரி ஒய்டியோட டீம் வந்து அந்த இடத்துல ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பாட் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக. பட் ஹைகரோட அட்வான்டேஜ் இருக்குது, அண்ட் ஜோன் அட்வான்டேஜ் வேறு இருக்குது. ஸோ அவங்க ஜோனுக்குள்ளே வரணும், அவங்களுக்கு ஜோன் இல்லை. ஸோ ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு ஃபைட்டாக தான் போகுது. கேஎம்சி டீம் ரொம்பவே சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க, போச்சுனாக்கில் பார்க்க முடியுது நம்மளால. அண்ட் இங்கே நம்ம ஃபேப்லஸ் 4 டீம் இருக்காங்க, ஃபேப்லஸ் 4 அவங்களும் சேஃபாக ஜோனுக்குள்ளே ப்ளே பண்ணுறாங்க. க்ரானிக்கல்ஸாக இப்போதைக்கு வந்து கொஞ்சம் இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ உள்ள வர முடியாமல், அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து மற்ற மூணு பேர் பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட வியூலேருந்து வெளியில் போயிட்டு, ஏன்னா நிறைய இடம் இருக்குது, டீம்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க.
ஒருத்தர் ஸ்பாட் பண்ணிட்டாங்க, அவர் தான் நினைக்கிறேன் க்ரோனோ போட்டு ஹிட் பண்ண ட்ரை பண்ணாரு. நிரஞ்சன் பார்த்தீங்கன்னா வந்து கையில் அந்த இந்த கண்ணு நினைக்கிறேன், என்னமோ இன்னொரு கண்ணு விட்டாங்க, கிங் ஃபிஷர்னு நினைக்கிறேன். கிங் ஃபிஷர் டவுன் மக்களை சியாசி நிக்கல் கடைசியாக டவுன். இவர் வழி கிடையாது, அவரோட அவரோட உயிரை தியாகம் பண்ணால் மட்டும் தான் மற்ற டீமர்ஸ் உள்ளே போவாங்க. அண்ட் ஓ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சூப்பரான ஃபைட்டாக போயிட்டு இருக்கு. நம்ம கிரானிக்கல்ஸ் வந்து மற்ற மூணு பேரும் ஃபிளாங்க் பண்ணி இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு டஃப் கொடுத்துட்ருக்காங்க. யாருக்கு அப்படின்னா வந்து அவங்க டீமெட்டை காலி பண்ண உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கவனிச்சிங்கன்னா தெரியும், ஏன்னா இவங்க ஆர்ஜி ஹரிவடி டீம் அவங்கள உள்ளவரோட மறைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க ஃபிளாங்க் பண்ண வேண்டியதாக போச்சு, இவங்க ஃபிளாங்க் பண்ணி உள்ள போக வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ டோட்டலாக உள்ள மாற்றி போயிட்டு இருக்காங்க. என்னமே எல்லாமே ஹோல்ட் பண்ணுறாங்க நம்ம இவங்க கிரானிக்கல்ஸு எல்லாருமே ஹோல்ட் பண்ணுறாங்க. நம்ம ஃபேவலஸ் ஒரு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிரானிக்கல்ஸ் அடுத்த கில்லு போயிருக்குது, இவங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். கிரானிக்கல்ஸ் தர்ஷித்தை காலி பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு டீம், ஜல்லிக்கட்டு டீம் வந்து கண்டினியூஸாக கில்ஸை குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற ரெண்டு பேரும் உள்ள விடுவாங்களா அப்படிங்கிற டவுட்டு தான். ஜோனில் நல்லா டேமேஜ் வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து டேமேஜ் வாங்கக்கூடிய ஒரு ஜோன் கிடையாது, கண்டிப்பாக ஏகப்பட்ட டேமேஜ் விட்டுரும். மிராக்கிள் ஏன்னா மில்லர் மில்லர் கே ஓ சாரிப்பா மிராக்கிள்லப்பா மில்லர் கேப்பா. ஓகே இப்போ ட்ரை பண்ணாங்க, ஷார்ட் ரேஞ்ச் ஏற ட்ரை பண்ணுறாங்க. ஒரு நல்ல நேடாக இருக்கும் மேலே அவர் ரஷ் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக க்ரோனோ போட்டார், கரெக்டாக க்ரோனோ போட்டார். ஜல்லிக்கிற டீம் தான் ரஷ் பண்ணுறாங்க. ஸோ ஓ மை காட் ரெண்டு ஒரு நாக்கு விழுந்துருக்குது. அண்ட் நிக்கில் நேடு போடுவாரா, ஏன்னா அவர் ஓ மை காட் நிக்கிலுக்கு நேடு வழக்கம் போல கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு வாட்டியும் ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இல்லை சந்தேகமே இல்லை, நிக்கில காலி பண்ணியிருக்காங்க, டவுன் பண்ணியிருக்காங்க. பட் ஓ காலியும் பண்ணிட்டாங்க மக்களை, இன்னும் ஒருத்தர் டவுன் ஆயிருக்காரு. ஸோ ஜல்லிக்கிற டீம் ரொம்ப வேகமாக ரஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலோட இருந்தாங்க. ஸோ அந்த வேகத்தில் ரஷ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நார்மல் டீம் இல்லைல்லாங்க பாருங்க. நம்ம பிவிஎஸ் கேமிங் என்ன அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க, மூணு பேர் இருந்து ஒரு நாலு பேர் ரஷ் பண்ணி வரப்ப அந்த ஹை கிரவுண்டில் ஒரு சமயம் டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மூணு பேர் அப்படியே இருக்காங்க, காலி பண்ணிட்டாங்க மக்களே. ட்ரிகர் மட்டும் தான், ட்ரிகர் மட்டும் பேக் அடிக்கிறார், பொசிஷன் பிடிச்சா போதும். ஏன்னா கில்ஸ் எடுத்துட்டாங்க அவங்க, ஆப்வியஸ்லி வந்து ஏகப்பட்ட கில்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ பெட்டர் அவங்க இதுக்கு மேலே பொசிஷன் பிடிச்சா போதும். ஏமி கேம டீம் ஒரே ஒருத்தர் ஹோல்ட் பண்ணுறாரு சூப்பராக. அண்ட் இங்கே ஒரு ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ஃபேப்லஸ் ஃபோர் கிட்ட. கேஎம்சி டீம் ரெண்டு பேர் இழந்திருக்காங்க ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி. ஓ அலெக்ஸுக்கு நெட் இல்லை, சாத்தான் மட்டும் உள்ள போகணும். ஸோ டூ ரிஸ்கி தான், அபிமன்யு மட்டும் சோலோவாக இருக்கிறாரு. அண்ட் வார்லூப் டீமும் செமையாக ஹோல்ட் பண்ணுறாங்க. வார்லூப் டீம் கண்டிப்பாக கேஎம்சியை உள்ள விடாமல் இருந்ததுக்கு இவங்களும் ஒரு காரணம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சாத்தான் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியும் தெரியல, எல்லா பக்கத்துலேருந்து அடி விழுது, எல்லா பக்கத்துலேருந்து அடி விழுது. அந்த இது சீக்கிரம் உடஞ்சிடும், வாய்ப்பே இல்லை மக்களை, பின்னாடிலேருந்து அடிப்பாங்க. கொஞ்ச நேரம் ஒரு கேப்பு கிடச்சிருக்கு. சாத்தான் சாத்தான்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த க்ரோனோ இருக்குது. ஓ ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காரு, நைஸ். அந்த கில் எடுக்க முடியுமான்னு தெரியல, கொஞ்ச நேரம் கேப் கிடைக்குது, கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்குது அவருக்கு. ஸோ அதுக்குள்ளே மேலே போட்டு ட்ரை பண்ணுவாரா. ஓ ஜேக்கெட் ட்ரிகர் காலி மக்கள் தெரியல, ஜேக்கெட் ட்ரிகர் கில் எடுத்துருக்காங்க, கில் எடுத்துட்டு டெட் ஆயிருக்காரு. கேஎம்சி கோட் எலிமினேட் பன்னெண்டு பன்னெண்டு பேர் ஃபேப்லஸ் ஃபோர் இருக்காங்க, இந்த பிவிஎஸ் இ ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் வார்லூப் டீம் ஒரு கில்லோட இருக்கிறாங்க. வார்லூப் டீம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டவுன் ஆனது வார்லூப் டீம் தான். கேஎம்சி அடிச்சது, சாதான் அடிச்சது. ஓகே ஆஹா ஃபேபுலஸ் ஃபோர்லேயும் ஒருத்தர் காலி, கையில் பித்தும் கையில் ஓ 150 நல்ல 150 பிவிஎஸ் கேமில் ஒருத்தர் நாக்குன்னு நினைக்கிறேன். ரோஹித் ரோஹித் நாக் ஆயிருக்காரு, அதுக்காண்டி தான் அந்த குளுவால் உடச்சி கில் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு அவர். கண்டிப்பாக மித்தும் கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஏடபிள்யூ நல்ல ஒரு கண்டு தான். டார்க் லார்ட் ஷார்ட் ரேஞ்சில் சமயம் செலுத்திட்டு இருக்காங்க. பட் வார்லூப் டீம் நாலு பேர் இருக்காங்க, நித்தினை மட்டும் நாக் பண்ணியிருக்காங்க. பட் வார்லூப் டீம் செம்மையாக செலுத்திட்டு இருக்காங்க, வேற மாதிரி செலுத்திட்டு இருக்காங்க. மித்துன் மட்டும் சோலோ மக்களை கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுறதா நல்லாயிருக்கும். அண்ட் ஏமி கேம டீம் இன்னும் ஹோல்ட் பண்ணுறாங்க, வேற மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ ஒரு ஸ்பாட் பண்ணு நினைக்கிறேன், பொசிஷன் ரிவீல் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து ஹோல்ட் பண்ணி யூஸ் இல்லை. பிவிஎஸ் கேமிங் மூணு பேர் இருக்காங்க, பட் அவங்களும் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க. பட் சிவா காலி பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது, ரோஹித் அண்ட் சிவா காலி பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரை கவனிக்கல நினைக்கிறேன், இது வரைக்கும் வந்து கௌஷிக்கை கவனிக்கவே இல்லை அவங்க, கண்டிப்பாக கவனிக்கல. ஸோ ஒரு மெடிக்கிட் போட்டு ட்ரை பண்ணுறேன்னா குளுவால் இல்லையா இருக்கா இல்லையான்னு தெரியல அவட்ட. கண்டிப்பாக குளுவால் இல்லை மக்களே, ட்ரை பண்ணுறாரு, உள்ளே போக முடியுமா அவரால் எனக்கு தெரியல. ஓ க்ரோனோ நம்பி தான் அவர் இருந்திருக்காரு, க்ரோனோ நம்பி தான் அவர் இருந்திருக்காரு. ஒரு நல்ல நேரம் இருக்குமா அவர் போடுறது, கனெக்ட் ஆகல, கனெக்ட் ஆகல, ஸ்பாட் பண்ணிட்டாங்க. உள்ள போயிட்டு வரோம், ஓ மை காட் உள்ள வந்துட்டாரு. ஓ சீரியஸ்லி மேன், செம்மையாக உள்ள வந்திருக்காரு. ஓ M7N மக்களை இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. வார்லூப் டீம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காங்க, ஃபுல் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. மித்துன் மட்டும் சோலோ இன்னும் இங்கே பாருங்க, அவர் அடிச்சிட்டு இன்னொரு சோலோ சரி, ஒரு ஏமி கேம டீம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வார்லூப் டீம் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்காங்க. யோகி மட்டும் யோகி அஞ்சு கீழே செக்யூர் பண்ணியிருக்காரு, ஸ்டில் ஜோன்லேருந்து வெளியே வந்து உள்ள வந்துட்டு இருக்காரு. ஓ மை காட் செம்மையாக உள்ள வந்துட்டு இருக்காரு. வார்லூப் டீம் காட் எலிமினேட்டட், என்ன நடந்துச்சு தெரியல, எல்லாருமே உள்ள மாட்டிட்டாங்க. ஓ மை காட் ஏமி கேம டீமில் கௌஷிக் அண்ட் யோகி, கௌஷிக் அண்ட் யோகி மக்களே 1v1 சினாரியோ. ஓ ரொம்ப ஒரு ஃப்ரீ ஃபயர், ரொம்ப ஒரு ஃப்ரீ ஃபயர், ஒரு ஆமாம் கரெக்டாக வரல. யோகி காட் த பூயா வித் 8 கில்ஸ். பிவிஎஸ் கேமிங் என்ன மாதிரி ஒரு டாமினேஷன் பாருங்க, கடைசி நேரத்தில் ஒருத்தர் இருந்து உள்ள வந்து வார்லூப் டீம் டோட்டலாக எலிமினேட் ஆயிருக்கு. ஃபுல்லாக குளுவால்ஸ் நினைக்கிறேன், எந்த விண்டோ வழியாக உள்ள வர முடியல. ஜிஜி கைஸ் பிவிஎஸ் கேமிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் பூயா சீக்கிரம் பண்ணியிருக்காங்க, வேற லெவல் மக்களே, வேற லெவல் மேட்ச்.